அவர்களுடைய பயான் தொடர்ந்து நடைபெறும். இன்ஷால்லா இன்று அவர்களுக்கு பதிலாக மௌலானா மௌலவி ஹாபிஸ் முகமது அலி மன்பை ஹஜரத் அவர்களுடைய பயான் ஷஃபாத்தும் சலவாத்தும் என்ற தலைப்பில் இன்ஷால்லா நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي فرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. قال النبي صلى الله عليه وسلم: من صلى علي صلاة واحدة صلى الله عليه عشر صلوات، أو كما قال عليه الصلاة والسلام. அன்புரையும் பண்புரையும் அறவுரையும் அறிவுரையும் அறையணுவும் குறையின்றி வரையற்று பறைசாற்றும் இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். பெருமறைக்கு பேருரை பெயர்த்த பெருமைக்குரிய சலவாத்தும் சலாமும் அன்பின் பிறப்பிடம் பண்பின் உறைவிடம் கண்ணியத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்மார்களின் மீதும் நமது சலவாத்தை கூறிக்கொண்டு பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உங்களின் மீதும் எங்களின் மீதும் ஏனைய நல் அடியார்களின் மீதும் நல் ஆசியும் நல் கிருபையும் நல் பரக்கத்தும் வழங்குவானாக என துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். என்ன புதுமுகம் உட்கார்ந்துட்டானோ பார்க்காதீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களை அனுப்பிச்சிடுறேன். அல்ஹம்துலில்லா, இன்றைய ஒரு தலைப்பு சலவாத்தும் ஷஃபாஅத்தும் என்ற தலைப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்து சொல்றதால நமக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கு. இதுல நான்கே விஷயங்கள்ல நம்ம மட்டிடலாம். பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்து சொல்லுகின்ற சமயத்திலேதான் பெருமானாருடைய ஷஃபாஅத்து கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏங்க பெருமானாரின் மீது சலவாத்து சொல்லணும்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவினுடைய நேசர், கண்ணியமும் பெரும் ஒரு அல்லாஹ்விடத்திலே மதிப்பும் மிக்கவர். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபிகளாரை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது எந்த நபியை பற்றியும் அப்படி சொல்லவில்லை, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். குர்ஆன்ல எடுத்தீங்கன்னு சொன்னா திறந்த உடனே ஆலமீன் என்ற வார்த்தையை தனக்கு பயன்படுத்துவான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக சொல்லுவான். அதே போன்ற அந்த ஆலமீன் என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றான் என்று சொன்னால் பெருமானாருடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்தாக இருக்க முடியும் என்பதை நாம் எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் நம்ம மீது மொஹப்பத் வைக்கணும்னா நாலு விஷயங்களை நம்ம கடைபிடிச்சு நடக்கணும். முதலாவது விஷயம், பெருமானாரின் மீது பிரியம் வைக்கணும். பெருமானாரின் மீது பிரியம் வைக்கணும், பெருமானாருடைய குடும்பத்தார்களின் மீதும் பிரியம் வைக்கணும். இரண்டாவது விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை கடைபிடிச்சு நடக்கணும். மூணாவது விஷயம், பெருமானாரின் மீது அதிகமான முறையில் சலவாத்து சொல்லணும். இந்த மூணு நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கடுத்தபடியான ஷஃபாஅத் பெருமானார் நமக்கு செய்வது அவர்களின் மீது கடமையாகிவிட்டது. ஏங்க
قرآن لا எந்த வழிபாட்டுக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களை எனக்கு எந்த இபாதத்தும் சொன்னதில்ல தொழுங்க நோம்பு வைங்க ஹஜ் செய்யுங்க தான தர்மங்கள் செய்யுங்க இப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டளையிடுவான் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பதாக سورة الأحزاب என்ற சூராவிலே அல்லாஹ் எப்படிமா சொல்லி காட்டறான் இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அவனுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்லுகின்றார்கள் எங்காச்சும் குர்ஆன்ல இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்திருக்கான் தொழுகைக்கு நோம்புக்கு ஜகாத்துக்கு ஹஜ்ஜுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை வந்ததே கிடையாது அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறான் நானோ பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்றேன் நான் படைத்த மலக்குமார்களும் ஸலவாத் சொல்லுகின்றார்கள் மலக்குமார்களை எப்ப படைச்சான் பெருமானாரை எப்ப படைச்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே மலக்குமார்கள் எல்லாமே இருந்துக்கிறாங்க கடைசியாக வந்தவர் தான் நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நான் ஸலவாத் சொல்லுகின்றேன் என்னுடைய மலக்குமார்களும் ஸலவாத் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு يا أيها الذين آمنوا وإيمان كند விசுவாசிகளே صلوا عليه وسلموا تسليما وإيمان கொண்டவர்களே நீங்கள் நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான் என்று சொன்னால் பெருமானாரின் மீது எந்தளவு நாம் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு காலம் இருந்துங்க அந்த காலத்துல தாய்மார்கள் கூட எடுத்ததுக்கெல்லாம் ஸலவாத் சொல்லுவாங்க சாப்பாட்டுல உலையில அரிசி போடும்போது கூட ஸலவாத் சொல்லி போடுவாங்க ஏதாவது தான் உடனே ஸலவாத் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்று அந்த ஸலவாத் என்பது நம்மிடத்திலிருந்து குறைந்து விட்டது அதனால் பரக்கத்தும் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது சோதனைகளும் கஷ்டங்களும் நம்மை வந்தடைந்து விட்டது இதுதான் காரணம் கண்டியவான்களே ஸலவாத்துக்களை நாம் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சலாமையும் நாம் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க எந்த அளவு சொன்னா மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஒரு மனிதர் என் மீது ஒரே ஒரு தடவை ஸலவாத்து சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வேற எதுவும் இல்ல நமக்கு தெரிஞ்சது என்ன ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் ஸலவாத் என்பது ஒரு மனிதர் என் மீது ஒரே ஒரு தடவை ஸலாம் ஸலவாத் சொல்றாரு அதுக்கு பகரமா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அஷர ஸலவாத்தின் ஒரு தடவை பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்வார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 10 தடவை ஸலவாத் சொல்லிய நன்மையை எழுதுகின்றான் அது மட்டுமல்ல வஹுத்தத் அன்ஹு அஷ்ரு ஹதீஆத்தின் அவர் செய்த 10 பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னித்து விடுகின்றான் இன்னும் சொல்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருஃபிஅத் அஷர தரஜாத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 10 தரஜாக்களை அந்த மனிதருக்கு உயர்த்தி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள் பெருமானிடத்திலே யா ரசூலல்லாஹ் எனக்கு துவா செய்ய டைமே இல்லை குர்ஆன் ஓத கூட எனக்கு டைமே இல்லை ஆனா உங்கள் மீது இருக்கிற பிரியத்துல நான் அதிகமா ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்கிறேன் எந்த அளவு ஸலவாத் ஓதுறேன்னு சொன்னா துவா செய்யறதும் இல்ல திக்ர் செய்யறதும் இல்ல குர்ஆன் ஓதுறதும் இல்ல உங்கள் மீது நான் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்னு சொன்ன உடனே பெருமானா சல்லல்லா சொல்லம் இப்படி நான் செய்யலாமா என்று கேட்கின்ற பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஸலவாத்தை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் என்பதாக ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள் கர்ஜியத்திற்குறுகளே நாம் ஸலவாத்தை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும்
உட்காரும் போதும் நடக்கும் போதும் எந்திரிக்கும் பொழுதும் நம்முடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் கூட அந்த ஸலவாத்துடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு ஜல்லஷானஹு அந்த கஷ்டத்தை நீக்கிடுவான். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்தளவுன்னு சொன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் மறைமுகமான முறையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தீர்ப்பை கொடுப்பான் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அளவு ஸலவாத்துல நமக்கு சிறப்பு இருக்கு. அப்போ பெருமானாருடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமான முறையிலே நாம் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஸலவாத். இரண்டாவது விஷயம், பெருமானாருடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானாருடைய சுன்னத்தை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். இன்னைக்கு எங்கெங்க சுன்னத்தெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கு, சின்ன சின்ன சுண்ணத்துக்கு கூட நம்மள்கிட்ட இருந்து எடுபட்டு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வருது. சின்ன சின்ன சுண்ணத்துக்கள் கூட பள்ளிவாசலிலே வந்து எப்படி இருக்க வேண்டும், எப்படி எச்சில் துப்ப வேண்டும், இதனை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். மஸ்ஜிதுல எச்ச துப்புறதை பத்தி பெருமானார் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல் புசாக்கு ஃபில் மஸ்ஜித் ஹதீஅத்துன் வகஃபாரத்துஹா தஃப்னுஹா. ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வராருங்க, வந்த உடனே எச்ச வருது, எச்ச வந்த உடனே துப்பிடுறாரு, இது குற்றம். பள்ளிவாசல்ல எச்சைய துப்புறது குற்றம். வதஃப்னுஹா கஃபாரத்துஹா, அந்த குற்றத்தை நீக்கிறதுக்கு வழியையும் பெருமானா சல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. வதஃப்னுஹா, அந்த எச்சையை மண்ணால் மூடுவது அதுக்குரிய பரிகாரமாகிவிடும் என்பதாக சொன்னார்கள். சர்வசாதாரண எச்சில் துப்புறது, இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறோம், வந்த சர்வசாதாரண பள்ளிவாசல்ல கண்ட இடத்துல நம்ம எச்ச துப்பிட்டு போயிடுறோம், அதுக்கு தண்ணி போடுவோம், தண்ணி கூட கிடையாது, மண்ணு இல்ல, தண்ணி இருக்க தண்ணி வச்சு ஊத்தி கழுவோமே, அது கூட கிடையாது. நோன்பு வைத்துக் கொண்டு இந்த சின்ன சின்ன சுன்னத்துக்களை கூட நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் நமக்கு எப்படி கிடைக்கும் சகோதரர்களே? ஆகவே நாம் சுன்னத்துகளை எந்தளவு பேணி நடக்க வேண்டுமோ அந்தளவு பேணி நடக்க வேண்டும். சஹாபா பெருமக்களுடைய சரித்திரங்களை நீங்கள் புரட்டி பாருங்கள், எப்படி சுன்னத்தை பின்பற்றினார்கள், உயிரை கொடுத்து அவர்கள் சுன்னத்தை நிறைவேற்றினார்கள் சஹாபா பெருமக்கள். பகதாத் வெற்றி கண்டது, ஈரான் நாட்டினுடைய தலைநகரமான பகதாத் வெற்றி அடைந்து விட்டது. கவர்னராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கவர்னராக அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த நாட்டுக்கு. கவர்னர் போறாரு, கவர்னர் போறாரு. எப்பேற்பட்ட நாடு, பாரசீக நாடு. எப்பேற்பட்ட நாட்டிலே, அப்பேற்பட்ட நாட்டுக்கு ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக செல்லுகின்றார்கள். எல்லா விதமான விருந்து ஏற்பாடுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. அங்க போய் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாரசீக மன்னருடைய அடிமை அவர்களுக்கு வந்து சாப்பாட்டை பரிமாறிக்கிறாங்க. பரிமாறின உடனே அந்த பரிமாறி கொண்டிருக்கிற சமயத்தில் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தட்டிலிருந்து, அவர் பரிமாறி கொண்டிருக்கும்போது ஒரு சில கவலைகள் தட்டிலிருந்து கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்துருச்சு. உடனே ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே விழுந்த அந்த பருக்கையோ பேரிச்சம்பள துண்டையோ ரொட்டி துண்டையோ எடுத்து தன்னுடைய தட்டில் போட்ட உடனே அந்த பாரசீக மன்னருடைய அடிமை ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு பெருமையா வந்து மெதுவா சொல்றாப்ல, கவர்னர் அவர்களே, இது பாரசீக நாடு, நீங்க இப்படி எல்லாம் ஒரு கேவலமா கீழே உள்ளதெல்லாம் எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை ஒரு கேவலமா மதிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்திலேயே ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சப்தமிட்டு சொன்னார்கள், அத்த துருக்க சுன்னத ஹபீபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹா உலாயில் ஹுக்மா என்பதாக சொன்னார்கள். யான் இந்த மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீப் என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹுடைய சுன்னத்தை நான் விட்டு விடுவதா என்பதாக அந்த நேரத்திலேயே அந்த சுன்னத்தை அவர்கள் கடைபிடித்து காட்டினார்கள் சஹாபா பெருமக்கள். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்,
சாப்பிடுற சமயத்துல எத்தனை சாத கீழே கொட்டுது, ஒரு சுபுரா விரிக்கிறது இல்ல. நோம்பு திறக்கிறோம், நோம்பு திறக்கிற நேரத்துல கஞ்சி வைக்கிறாங்க, வடை வைக்கிறாங்க, தண்ணி வைக்கிறாங்க. எவ்வளவு பொருளை நாம் இஸ்ராப் செய்கின்றோம்! இதெல்லாம் பெருமானாருக்கு பிடிக்காத செயல் அல்லவா? இஸ்ராப் செய்யக்கூடாது அல்லவா? வீண் விரயம் செய்யக்கூடாது அல்லவா? பிஸ்மி சொல்லி சாப்பிட வேண்டும் அல்லவா? இப்படி சின்ன சின்ன சுன்னத்துக்களை நாம் கடைபிடித்தாலே போதும், பெருமானாருடைய ஷஃபாத்துக்கு நாம் எல்லாம் ஆளாகி விடுவோம். அப்பேற்பட்ட ஷஃபாத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவது விஷயமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய சுன்னத்தை கடைபிடித்து நடக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், ஏன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லி ஏன் நம்மளை பார்த்து சொல்றான்? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்க, எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க, அல்லாஹ்வே பட்டம் கொடுத்துட்டான், நீங்க முன் பின் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ்வும் சொல்லிட்டான். அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம ஏங்க பெருமானாருக்கு சலவாத்து சொல்லணும்? அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே அழகாக சுட்டி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா வபுதகு இலைஹில் வசீலத வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், இன்னும் வசீலாவையும் நீங்கள் தேடி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் தன்னுடைய திருமறையிலே அழகாக சுட்டி காட்டுகின்றான். வசீலா இல்லாமல், தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு மனிதரும் வெற்றியினுடைய கனியை எட்டவே முடியாது. வசீலாவோடு இருந்தால்தான், யாராவது ஒருத்தருடைய தொடர்போடு இருந்தால்தான் வெற்றியினுடைய கனியை அவன் எட்ட முடியும். அதனால்தான் வசீலாவை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாளை கியாமத்து நாளையிலே உங்களுடைய ஷஃபாத் எனக்கு கிடைக்கணும், நான் என்ன செய்யணும் என்பதாக கேட்டாங்க. பெருமானா சல்லல்லாஹு ஒண்ணுமே சொல்லலங்க, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தை பிறந்த உடனே அந்த பாங்கு என்று சொல்லக்கூடிய அந்த பாங்குடைய துவாவை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். அருமையான துவா. பெருமானாருடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், பாங்கு சொன்னதற்கு பின்னாடி அந்த பாங்குடைய துவாவை நல்லபடியாக ஓதிக்கொண்டிருந்தாலே போதும், நமக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாருடைய ஷஃபாத்தை நமக்கு கொடுத்து விடுவார். அந்த துவால அப்படி என்னங்க இருக்கு? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சையதினா முஹம்மதினில் வசீலத வல் ஃபலீலத வபஅஸுஹு மகாமன் மஹ்மூதா. அந்த துவால ஒண்ணுமே இல்ல, அல்லாஹு புகழ்ந்த பின்னாடி பெருமானாருக்காண்டி நாம துவா கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்ந்த மகாமாகிய மகாம மஹ்மூதா என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவனத்தை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்றோம். எங்க அல்லாட்ட நம்ம கேட்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அல்லாஹ் மகாம மஹ்மூதா என்ற சுருக்கத்தை தரணுமா? அப்படி கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாலாங்கலத்தில் தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு கயவர்கள் தூக்கிட்டு வந்து பஜார்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யூசுப யாராச்சும் ஏலத்துக்கு எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அழகான குழந்தைய வச்சுக்கிட்டு ஏலம் போட்டாங்க. அரசர்கள் எல்லாம் தங்கத்துக்கு தங்க நிகரா வச்சுக்கிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படியாச்சும் ஏலத்துல எடுத்துடணும் சொல்லி எல்லாரும் காத்து கிடக்குறாங்க. அப்போ ஒரு கிழவி, ஒரு மூதாட்டி என்ன செஞ்சிச்சு, தன்னுடைய கையால கோர்த்த ஒரு நூல் கண்டை வச்சுக்கிட்டு வந்து ஏலத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து என்னக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே அசரகெல்லாம் சிரிச்சாங்களாம். என்ன கிழவி, நாங்க கையில தங்கமெல்லாம் வச்சுக்கிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து ஏலத்துல எடுக்க வந்திருக்கோம், நீ ஏதோ இந்த கயிறை வச்சுக்கிட்டு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வந்து கேட்கிறேன்னு சொன்ன உடனே
அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மா சொல்லுச்சு நாளை கியாமத் நாளில அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்பான் என்னுடைய நபியை ஏலத்திலே விட்டார்களே அந்த நேரத்திலே யாராவது ஏலத்திற்கு எடுக்க முன் வந்தீர்களா அப்படி நின்று கேட்கும் பொழுது நான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவேன் யா அல்லாஹ் நான் ஒரு நூல்கட்டை வைத்து யூசுப் நபியை நான் ஏலத்திற்கு கேட்டேன் இவர்கள் கொடுக்கவில்லை என்பதாக சொல்லுவேன் அதே போல நாளை கியாமத் நாளில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உடல் உயிர் தியாகம் எல்லாவற்றையும் இந்த தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்களே நமக்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்களே அப்பேற்பட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளில எனக்கு யாராவது என் மீது ஸலவாத் ஓதுவீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ அப்ப நம்ம சொல்லலாம் யா ரசூலல்லாஹ் உங்களின் மீது நான் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருந்தேன் பாங்கிற்கு பின்னால் நின்ற துவாவை ஓதிக்கொண்டே இருந்தேன் என்பதாக சொல்லுகின்ற சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாங்குடைய துவாவை ஓதியதின் பலனமாக அந்த ஷஃபாத் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பாங்கு துவாவை நீங்கள் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவ்வளவு பொருள் மிக்கது நாளை கியாமத்து நாளிலே பெருமானாருடைய ஷஃபாஅத் கிடைப்பதற்கு பாங்கு துவாவும் ஒரு காரணமாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே மிகப்பெரிய கஞ்சையா தெரியுமா பொருள் காசலா இருக்கு நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருப்போம் நல்ல செல்வங்களை வச்சுக்கிட்டு செலவு செய்யாதவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்க சரியான கஞ்சம்பா அப்படி நம்ம சொல்லுவோம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய கஞ்சன் யார் தெரியுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் பெரும் கஞ்சன் என்பதாக அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆகவே கண்ணியத்திற்குரியார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே மிகளாரின் மீது அதிகமான முறையில் நீங்கள் செலவாத்து சொல்லிக் கொண்டே இருங்கள் கடைசியாக இன்னும் பெருமகனா செல்லல்லாறு சுமர் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் இந்த ஒரு செலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் மீது என்னுடைய ஷஃபாஅத் கடமையாகிவிட்டது என்பதாக சொல்லி இந்த துவாவையும் ஓதி காட்டினார்கள் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மது வ அன்ஸில்ஹு மக்அத மக்ரப இந்தக் என்பதாக இந்த துவாவையும் சொல்லி காட்டினார்கள் ஏங்க பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே மண்ணிலே முதல் மனிதராக படைக்கப்பட்ட பாபா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தவறை செய்துவிட்டு வந்து உலக உலகத்திலே எவ்வளவோ மன்றாடி பார்த்தார்கள் 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 அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்கவில்லை கடைசியா யாரை கொண்டுங்க அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு மன்றாடினார்கள் பிறகு ரப்பு தான் கற்றுக் கொடுத்தா ஒரு சில நபியினுடைய சலவாத்துடைய வார்த்தைகளை அந்த ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின்புதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான் என்பதாக குர்ஆன் ஷரீஃப் நமக்கு பறைசாட்டுகின்றது ஆகவே எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியம் துவங்கினாலும் சரி நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருங்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஸலவாத்துடைய பரக்கத்தை கொண்டு நாம் நாடிய காரியங்கள் நாம் நாடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நிறைவேற்றி கொடுப்பான் நபியின் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைத்து பேருக்கும் புரிவானாக வாஹர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم صل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم السلام عليكم ورحمة الله وبركاته